வெங்கடாசலம் ஊளவாடிக்கு பக்கத்தில் ரங்கசமுத்திரங்கிற இடத்துல 5 ஏக்கராவில் 450 தென்னை மரம் வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்குது, தண்ணி உப்பாக இருக்குது. இந்த 450 தென்னை மரத்துக்கு கடந்த ஒரு 6 வருட காலமாக பயோசக்சஸ் பீட்டோ அக்ரியிலிருந்து தான் பயோ ஆக்சி, பயோ டைமண்டு, பயோ நியூட்ரி ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு எந்த விதமான உரமும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஒரு ட்ரவுட்டு பீரியடுக்கு இப்போது என்பிகே ப்ளஸ் வாங்கினோம். காரணம் தண்ணி பற்றாக்குறையினால் எனக்கு 5 HP மோட்டரில் தினமும் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி, ஒரு இல்லாட்டி 1 மணி 10 நிமிஷத்து நேரத்துக்கு தான் ஓடும். 450 மரத்துக்கு அது பத்தாது அப்படிங்கிறதுனால மரத்துக்கு 100 ml தண்ணியில், ஒரு லிட்டர் தண்ணியில் 100 ml கலந்து தண்ணி பாய்ச்சுற போது அதுகூடையே நாங்கள் கலந்து விட்டோம். ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது என்பிகே ப்ளஸ் விட்டதுக்கு. நான் ஒரு 50 லிட்டரு என்பிகே ப்ளஸ் வாங்கினோம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு 2 பேர் தான் வந்து 450 மரத்துக்கும் ஒரு 8 மணி நேரத்துக்கும் கம்மியான கால நேரத்துலேயே வந்து நாங்கள் 2 பேருமே வந்து தண்ணியில் கலந்து விட்டுட்டோம். விட்டதுக்கு அப்புறம் அப்போ வந்து ஒயிட் ஃப்ளை அப்போ தான் அட்டாக் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ ஒயிட் ஃப்ளை கண்ட்ரோல் ஆகிடுச்சு. லேபர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் 2 பேர் செஞ்சோம். ஒரு ஆள் செஞ்சுருந்தாலே 8 மணி நேரத்தில் அதை ஏன் மிக்ஸ் பண்ணி அங்கே ட்ரிப் உழுகிற இடத்துல ஒவ்வொரு லிட்டராக ஊற்றிடலாம், 1:10 விதத்தில் ஊற்றிடலாம். இப்போ வந்து ட்ரைனிங்கில் சொன்ன மாதிரி குறும்பை இருக்கிற இடத்துல, பாலை இருக்கிற இடத்துலையே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையே நான் அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு ஸ்ப்ரேயரு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு தடவை வந்து பயோ நியூட்ரி, பயோ ஆக்சி, பயோ கோல்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறோம். அந்த ப்ராடக்டை தவிர நான் வேறு எதுவுமே நான் வந்து இந்த தோட்டத்துக்கு கடந்த 6 வருட காலமாக நான் யூஸ் பண்ணிடுறேன். நானோ டெக்னாலஜியில் லாஸுக்கு வேலையே இல்லை, ரூட் ஃபீடிங் வரைக்கும் கொடுக்கலாம். எக்ஸாக்டாக அளந்து ஒரு மரத்துக்கு 100 மில்லியா 100 மில்லி 50 மில்லியா 50 மில்லி கரெக்டாக அளந்து அப்படியே அந்த மரத்துக்கிட்ட ஊற்றுனீங்கன்னா அப்படியே 100% கிராப் எடுக்கும். வேஸ்டேஜுக்கு வேலையே கிடையாது, 100% அப்சார்ப்ஷன் இல்லையா? ட்ரிப்பில் ஃபெர்டிகேஷன் கொடுக்குறீங்களா, அப்பயும் நேராக ரூட் ஜோனு கொண்டு போய் விட்டால் போதும், 100% சேஃப். நேரோ என்பிக்கே தண்ணியே இல்லை அப்படின்னா ரெயின் ஃபெட்டுக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வேற எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவே முடியாது. மானாவாரி யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட். மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பயிர் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு மழையே தேவையில்லை, தண்ணி கீழே ரூட்லேயே விடவே இல்லை. நீங்க வெறும் மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்றீங்க, பண்ணிட்டு ஈல்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்.